இந்த வீடியோவில் கனடா விசிட்டிங் விசாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் கனடா விசிட்டிங் விசாவுக்கு நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம்டா. முதல் வந்தவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன தேவை என்பதை பற்றி பார்க்கலாம். முதல் வந்து ஒரு வேலிடான வந்து ட்ராவல் டாக்குமெண்ட், லைக் அ பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் மாதிரி ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட் தேவை. அதோட வந்து குட் ஹெல்த், ஏதாவது கிரிமினல் சம்மந்தமான ஒரு கேஸ்லேயும் வந்து கேஸும் வந்து இருக்கக்கூடாது. அதோட வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நாங்கள் திரும்பி வந்து எங்களோட கண்ட்ரிக்கு வந்து திரும்பி வருவோம். That will take you back to your home country. நாங்கள் திருப்பி எங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு திரும்பி வருவோம். இப்படியான கொஞ்சம் முக்கியமான எலிஜிபிலிட்டி இருக்குது கனடா விசிட்டிங் விசாவுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதோட வந்து எங்கள்கிட்ட வந்து இனஃப் தேவையான பணம், அங்கே போய் நாங்கள் தங்கி எங்களோட ஃபேமிலி விசிட்டோ இல்லாட்டி வந்து டூரிஸ்ட் விசிட்டாக போகிக்க அங்கே போய் தங்கி நிற்கிறதுக்குரிய செலவுகள் ஃபுல்லாக அங்கே செலவுகளுக்கான ஃபுல்லாக டோட்டல் பணம் அதுகள் சம்மந்தமாக எங்கள்கிட்ட இருக்குது. அப்படியான ஒரு நாங்கள் அப்படி வந்து அவங்க கனடா நாங்கள் விசிட்டிங் விசாவுக்கு அப்ளை பண்ணி எங்களுக்கு நாங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணணும். தொடர்ந்து வந்து என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவை என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். நாங்கள் இப்படி அப்ளை பண்ணுற விசிட்டிங் விசாவை என்னென்னு சொல்லுவினா டெம்பரரி ரெசிடென்ட் விசான்னு சொல்லுவினா. விசிட்டிங் விசா ஆல்சோ கோல்ட் ஆஸ் எ டெம்பரரி ரெசிடென்ட் விசா. கூடியது வந்து நாங்கள் விசிட்டிங் விசாவில் போனோம்னா நாங்கள் அங்கே வந்து கனடாவில் வந்து 6 மந்த் தான் வந்து நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு விசிட்டிங் விசாவில் நாங்கள் விசா போட்டு ஃப்ளைட் புக் பண்ணி வந்து நாங்கள் போகிறோம்னா அங்கே வந்து 6 மந்த் தான் ஆகக்கூடியதாக நிற்கலாம். அதை விட கூட நாள் நிற்க வேண்டிய தேவையதை ஏற்பட்டு அதுக்கு அது சம்மந்தமாக கொஞ்சம் நாங்கள் திருப்பி வந்து எங்களோட விசாவை புதுப்பிக்கணும். அது சம்மந்தமாக கொஞ்சம் அதுக்கான தேவையான காசை வந்து கட்டி நாங்கள் கொஞ்சம் அதுக்கு தேவையான காசை கட்டி எங்களோட விசா வந்து கொஞ்சம் அப்டே விளாட்டி வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா திருப்பி வந்துட்டு திரும்பி போகணும். எங்களுக்கு வந்து அங்கே நிற்க வேண்டியது தேவை ஏற்பட்டால் முதலாவதாக வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக வந்து என்னென்ன வந்து சப்மிட் பண்ணணும்ன்ட்டு பார்க்கணும். தொடர்ச்சியாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்பதை பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் விசிட்டிங் விசா ஒன்று அப்ளை பண்ண போகிறோம்டா. இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஃபேமிலி சம்மந்தமான விசிட்டாக நாங்கள் போகிறோம்டா. அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அங்கே ஃபேமிலி சம்மந்தமாக நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் விசிட்டிங் விசாவுக்கு நாங்கள் போகிறோம்டா. அது சம்மந்தமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது சம்மந்தமாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஃபேமிலி சம்மந்தமாக நாங்கள் விசிட் விசா போட போகிறோம்டா. அங்கே வந்து எங்களை ஒரு இன்வைட் பண்ணுற ஒரு ஆள் அவங்க வந்து கனேடியன் சிட்டிசன் உள்ள ஒரு ஆளாக இருக்கணும். அதோட வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு விசிட்டிங் விசாவில் போனோம்ண்டா அங்கே ஆகக்கூடியது வந்து 6 மந்த் தான் வந்து நாங்கள் அந்த கனடியன் அந்த விசாவுக்கு வந்து அங்கே விசாவில் வந்து நிற்கலாம். 6 மந்த் தான் வந்து நாங்கள் அங்கே நிற்க போகிறோம். அதையும் வந்து நாங்கள் கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு ஃபேமிலி சம்மந்தமான விசிட்டாக நாங்கள் போயிருக்க அங்கே இருந்து எங்களுக்கு வந்து எங்களோட ஃபேமிலி சம்மந்தமான ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்விடேஷன் லெட்டர் என்ன காரணத்துக்காண்டி நாங்கள் அங்கே போகிறோம், ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஏதாவது இவெண்ட் அதுகளுக்கு போகிறதுண்டா அங்கே வந்து இன்விடேஷன் லெட்டர் வந்து எங்களுக்கு தேவை. லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் என்ன காரணத்துக்காண்டி நாங்கள் அங்கே போகிறோம் என்றதுக்கு வந்து தேவையான இன்விடேஷன் ஃபேமிலி சம்மந்தமான விசிட்டுக்கு வந்து இன்விடேஷன் லெட்டர் வந்து எங்களோட ஃபேமிலி சம்மந்தமான மெம்பர்கிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு இன்விடேஷன் லெட்டர் எடுக்கணும். அதோட வந்து ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இப்போ எங்களோட ஃபேமிலி சம்மந்தமான விசாவுக்கு அப்ளை பண்ணி நாங்கள் போகிக்க விசிட்டிங் விசாவுக்கு அப்ளை பண்ணி போகிக்க அந்த அவங்க வந்து எங்களுக்கு இன்விடேஷன் தார ஆள் வந்து எங்களுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் பண்ணுறதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி நாங்கள் ஒரு லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும். ஃபேமிலி சம்மந்தமான விசிட்டிங் விசாவில் போயிக்க வந்து எங்களுக்கு இன்விடேஷன் ஒரு தார அவங்க வந்து என்ன அவங்களுக்குமே எங்களுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் பண்ணதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும். தொடர்ந்து வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரி. இப்போ நாங்கள் வேறு ஒரு இதுக்கு முன்னமோ முந்தி வந்து இந்த பாஸ்போர்ட் வச்சிருக்கேக்க வந்து நாங்கள் வேறு நாடுகளுக்கு வந்து போய் வந்திருந்தோம்டா அது சம்மந்தமான ஹிஸ்ட்ரி உள்ள அது சம்மந்தமான விசா என்னென்ன எங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து அது என்னென்ன விசா இருக்கோ இப்போ நாங்கள் வேறு நாடுகளுக்கு போயிருந்தால் அது வந்து சம்மந்தமான விசா அதோட வந்து எந்தெந்த டேட்டில் வந்து போய் வந்திருக்கிறோம்ன்ற டீட்டெயில்ஸையும் வந்து PDF வந்து நாங்கள் சப்மிட் பண்ணணும். ட்ராவல் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இதுக்கு முதல் வந்து ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் எங்கள்கிட்ட முதல் எடுத்த பாஸ்போர்ட் இந்த ஒரு
இந்த பாஸ்வேர்ட் வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து 10 இயர்ஸ் தான் வெளியிட்டேன்டா. அதுக்கு முதல் எடுத்த பாஸ்போர்ட்டில் வந்து நாங்கள் போய் வந்திருந்தாலும் அது அந்த ஹிஸ்ட்ரியை வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்தது வந்து இட்டினரி. இட்டினரி என்ன, எவ்வளோ காலம் வந்து நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணி நிற்க போகிறோமோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து இட்டினரி. அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். How long you plan to stay and what you will do in Canada. நாங்கள் எவ்வளோ காலம் அங்கே நிற்க போகிறோம் அதோட வந்து அங்கே நிற்க வந்து என்ன செய்ய போகிறோம்ன்றதை வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட். எங்கள்கிட்ட வந்து இவ்வளோ நாங்கள் ஒரு எங்களோட ஃபிக்ஸ்ட் டிப்போசிட்டோ இல்லாட்டி நோமல் டிப்போசிட்டில் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற மணி வந்து பணத்தை வந்து போட்டு காட்டி வந்து அவங்களுக்கு வந்து லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும். நான் அங்கே போய் கனடாவில் போறங்கி கனடாவில் போய் எங்களுக்கு அங்கே செலவழித்து இது செலவழிக்கிறதுகளுக்கு எங்களுக்கு தேவையான பணம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறதுன்றதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி நாங்கள் பேங்கில் வந்து சப்மிட் பண்ணி குறைஞ்சதரோ 10 லேக்ஸ் அப்படி ஏதாவது நாங்கள் பேங்கில் வந்து போட்டு காட்டி நாங்கள் வந்து ஒரு லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும். அதான் வந்து எம்ப்ளாயி லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும். தொடர்ந்து வந்து எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன். நாங்கள் வந்து இப்போ ஒரு கரண்டாக வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கிறோம், நாங்கள் அங்கே கனடாவுக்கு போயிட்டு திரும்பி வருவோம்ன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நாங்கள் எங்கள் எம்ப்ளாயி லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும். நாங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் வந்து ஒர்க்கில் இருக்கிறோம்ன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் நாங்கள் இப்போ இங்கே வந்து நல்ல ஒர்க் ஒன்று செய்தோன்றிருக்கிறோம் போயினாலும் நாங்கள் திரும்பி வருவோம்ன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நாங்கள் லெட்டர் சப்மிட் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் ஒர்க் ஆகிருக்கிறார்கள் அதோட வந்து நாங்கள் நோப்பி எடுத்து லீவ் கம்பெனிகிட்ட வந்து லீவ் கேட்டு நோப்பி எடுத்து வந்து சப்மிட் பண்ணணும் லெட்டர். அப்படி நோப்பி எடுத்து சப்மிட் பண்ணிக்க வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியதுக்கு வந்து கூடிய சான்ஸ் இருக்குது. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அந்த லெட்டரில் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி, அங்கே உங்களோட ஒர்க் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து அந்த லெட்டரில் வந்து போட்டு நாங்கள் எங்களோட மேனேஜர் அவங்கள்ட்ட வந்து அந்த லெட்டரை எடுத்து வந்து நாங்கள் சப்மிட் பண்ணணும். போயிட்டு திரும்பி வருவோம்ன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஒர்க் ஆகிருக்கிறார்கள் வந்து நோபே லெட்டர் வந்து எடுத்து சப்மிட் பண்ணினோம்ன்றா அவைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஐடென்டி இன்ஃபர்மேஷன், பாஸ்போர்ட் அல்லது உங்களோட என்ஐசி ஃபோட்டோ காப்பி, பாஸ்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அதுதான் வந்து ஐடென்டி இன்ஃபர்மேஷன். பாஸ்போர்ட்டை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி PDF-ஆக வந்து சப்மிட் பண்ணணும். வந்து இப்போ வெட்டிங் செய்தாக்களாக இருந்தால் எங்கள்கிட்ட வந்து இப்போ நாங்களும் வந்து எங்களோட ஹஸ்பண்ட் அப்படி வந்து வெட்டிங் செய்தாக்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கள்ட்ட வந்து என்ன சம்மந்தமான அவங்கள்ட்ட வந்து வீடு ஹவுஸ் எல்லாம் அவங்களோட பேரில் இருந்ததுண்டா அதுகள் சம்மந்தமான, இப்போ ஜாயிண்டில் இருந்தாலும் அதுகள் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேறு வந்து அங்கே அவங்கள்ட்ட இருக்கிற மோட்டர் பைக் அதுகள் மோட்டர் பைக் கார் அப்படி இருந்தாலும் அதுகள் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸையும் வந்து சப்மிட் பண்ணணும். ஜாயிண்டாக வந்து என்ன ஓனர்ஷிப் அதாவது வந்து ஜாயிண்டாக வந்து வச்சுருக்கிறாலும் பரவாயில்லை, அப்படி வந்து அவங்க வந்து சம்மந்தமான வெஹிக்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் வீடு அவங்கள்ட்ட பேரில் ஜாயிண்டாக இருந்தாலும் அதுகள் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸும் வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். எங்களோட ஃபேமிலியில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்குது அதுகள் சம்மந்தமாக ஒரு லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து மைனர் சில்ட்ரன், 18 வயதுக்கு கீழே வந்து யாரும் சில்ட்ரன் இருந்தீங்கன்னா அவையிலையும் வந்து கூட்டிக் கொண்டு போகலாம். அப்படி அதுகளுக்கும் வந்து நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். 18 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளை எல்லாரும் இருந்தீங்கன்னா அவங்க சம்மந்தமான பர்த் சர்டிஃபிகேட் அதுகள் சம்மந்தமாகவும் சப்மிட் பண்ணணும். மேலும் இது போன்ற ஏதாவது தகவல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இதில் வந்து கமெண்ட் பண்ணுற மூலம் நாங்கள் அதுகளுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். நாங்களும் வந்து விசிட்டிங் விசா அதுகளுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்வோம். எங்களோட சேனலில் இருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் தொடர்பு கொள்றதன் மூலம் வந்து நீங்கள் இந்த விசிட்டிங் விசாவுக்கு தேவையான எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். கமெண்ட் பண்ணியும் நீங்கள் இது சம்மந்தமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.